என்ன வாய ஆன் வச்சிட்டு இருக்கீங்க? ஓ, என் அழகுல அப்படியே மயங்கி பாக்குறீங்களா? சரி சரி, வாய மூடுங்க, இல்லைன்னா கொசு ஏதாவது உள்ள பெறப்போகுது. குட்டீஸ், நான் உங்களுக்காக நிறைய வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை ஒவ்வொன்றா பார்த்து இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ண போறோம். ஓகே, லேட் பண்ணாம ஷோக்குள்ள போயிடலாமா? வெல்கம் டு த ஷோ குட்டி பிசாசு. என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் தானே பாக்குறீங்க? இங்கே ஒரு பையன் ரொம்ப நேரமாக டிஃப்ரெண்ட் பொசிஷனில் எதையோ யோசித்துக்கிட்டு இருக்கான் குட்டீஸ். அது என்னன்னு தான் எனக்கும் தெரில. அது என்ன, நம்மளே பார்த்துட்டு வந்துடலாமா? எல்லா டிசையும் சாப்பிட்டாச்சு, அடுத்து வேறு என்ன சாப்பிட்றது? பார்த்தீங்களா, இப்போ இருக்க குழந்தைங்களாம் பயங்கர ஜாலியாக இருக்காங்க. எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த சாப்பாட்டு என்ன சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, ஆன்லைனில் போயிட்டு டைம் மிஷினை வாங்கிட்டு வந்துட்டு நானும் குழந்தையா மாதிரி என்ஜாய் பண்ணலான்ட்டு இருக்கு. குழந்தைங்க வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. என்ன தான் பண்ணி வீட்டில் இருக்க சொன்னாலும் ஒரு நிமிஷத்தில் வெளியே போயிடுறாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னைய அடைச்சி வச்சிருக்கே பாருங்க, போந்து ஐயோ வலிக்குதே கடவுளே. பார்த்தீங்களா, அவ என்னதான் ட்ரை பண்ணி கதவை உடைச்சாலும் அவ காலு தான் உடையுமே தவிர்த்து கதவு உடையவே உடையாது. இந்த மாதிரி நீங்க வீட்டுல நல்லா அடைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க கத்துறது, அப்புறம் அடிச்சு கை வலிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு மிச்சமா இருக்கும். நீங்களும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்க. எப்படி என்னோட பிளான்? இப்ப இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப உஷாரா இருக்காங்க. அவங்களும் சின்ன வயசுல இருந்து வந்ததுனாலே என்னமோ தெரியல, நம்ம என்னதான் புதுசு புதுசா ட்ரிக் வச்சு அவங்கள ஏமாத்த ட்ரை பண்ணாலும் ஏமாறவே மாட்டாங்கங்க. இங்க ஒரு குழந்தை பேரண்ட்ஸை ஏமாத்த ட்ரை பண்ணி வசமா மாட்டிக்கிருச்சு. அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கொண்டா எதையும் எடுக்காத குடு. பாத்தீங்களா, அவ ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு ட்ரிக்கு பிளான் பண்ணா அவங்க அப்பா அதை கண்டுக்கவே இல்லை. இப்படிதான் நானும் எங்க அப்பாவும் வெளியே போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்க ஐஸ் கேக்கு வாங்கித்தாங்க. எங்க அப்பாட்ட கேட்டேன், எங்க அப்பா எனக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போய் அந்த கேக்கை பாதி சாப்பிட்டு வந்துட்டேன். இந்நேரம் நான் என்ன நினச்சி வாங்கினேன் அப்படின்னா, அப்பா வந்து அதை வாங்கி கொடுத்துருவான்னு நினச்சி வாங்கினேன். கடைசியில் பார்த்தேன் எங்கள் அப்பா, இந்த பிள்ளை எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க. என்ன தான் பண்ணுறதுனே தெரிலங்க. இப்போ இருக்க குழந்தைங்களா எழுந்து கொஞ்சம் நடந்தாலே போதும், நம்ம பெரியாள் ஆகிட்டோம், நமக்கு எல்லாமே தெரியும், எதுனாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நமக்கு நம்ம கூடயே போட்டி போட்டு வராங்கங்க. அப்படி தான் இங்கே ஒரு குழந்தை புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறது, அதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? இவ்வளோ பெருசா இருக்க நானே இந்த சறுக்கு மரத்துல விளாண்டா பறந்து போய் விழுவேன். உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? நீ பேசாம உட்காந்து பொம்மைக்காரு உருட்டி விளையாடு, அப்படி இல்லைன்னா டிவியில நம்ம ஷோவில் உட்காந்து பாரு, நிம்மதியா இருக்கும். வயசுக்கு மீன் விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது. ஓகே, வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனியாக வாங்கி கொடுத்தா சண்டை வருமென்ட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியா தனித்தனியாக வாங்கி கொடுத்தாலும் அதுல ஒரு சின்ன குறையை கண்டுபிடிச்சு சண்டை போடுறாங்கங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களே. என்ன இவன் சந்தோஷமா இருக்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்க கூடாது. ஏய் குறி, வாயில நின்று வச்சிருக்க குறி. எனக்கு பிங்க் கலர் வாங்கி கொடுத்தாங்க, உனக்கு என்ன கிரீன் கலர் வாங்கி வச்சிருக்காங்க. அப்பா, வாழ்கிறது கேட்கும் போது எனக்கு நிம்மதியா இருக்கு, நிம்மதியா நான் இன்னும் தூங்குவேன். பாத்தீங்களா, ரெண்டு பேருக்குமே சண்டை வரும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான இருக்க பொருளை தனித்தனியா வாங்கி கொடுத்தாலும் அது என்ன, எனக்கு பிங்க் கலர் அவளுக்கு என்ன பச்சை கலர்னு சொல்லி கலர்லலாம் கண்டுபிடிச்சி சண்டை போடுறாங்கங்க. என்னன்னு தெரியலங்க, இந்த அக்கா இந்த அண்ணன்களுக்கெல்லாம் நம்மளை அழுக வச்சாதான் அவங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வரும் போல. இப்ப இருக்க குழந்தைங்களாம் பாத்தீங்கன்னா செய்யற சேட்டைக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். வர வர சேட்டை அவங்க வளர்றத கூட சேர்ந்து சேட்டையும் வளர்ந்துக்கிட்டே தாங்க போகுது. புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிலாம் சேட்டை பண்ணுறாங்கங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. பார்த்தீங்களா, குழந்தைங்களுக்கு எவ்வளவோ விளையாட்டு ஜம்மை வாங்கி கொடுத்தாலும் வீடு ஃபுல்லாக இருந்தால் கூட தங்கச்சிங்களை அடித்து மண்டையை ஒடிச்சு அந்த பிள்ளைங்க அழுகிறத வச்சு தாங்க சந்தோஷப்படுறாங்க. இந்த குழந்தையோட சத்தம் வந்து உங்களுக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு நல்லாவே புரியும், ஏன்னா நான் நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன். இந்த குழந்தையோட மைண்ட் செட்டு என்ன தெரியுமா இருக்கும், டேய் ஆட்டமாட ஆடுறீங்க, நல்லா ஆடுங்கடா, நான் வளர்ந்து வந்து உங்களை வச்சுக்கிறேன்டா அப்படின்னு தாங்க இருக்கும். என்ன செய்யறது, எங்களை மாதிரி இருக்க குட்டி குழந்தைங்க சவால் மட்டும்தானே விட முடியும். குழந்தைங்கன்னா எப்படி இருக்கணும் சொல்லுங்க. என்னதான் பேரண்ட்ஸ் வந்து நம்மளை சமாதானப்படுத்தினாலும் சமாதானமே ஆகாம அழுதுகிட்டே இருந்து அவங்க நிம்மதியை கெடுக்கணும் அப்படிதானே. ஆனா இங்க ஒரு குழந்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாமா? இந்தா பாலக்குடி. சரிம்மா
என்ன குழந்தை இப்படி பண்ணுது? இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களால தான் நம்மளோட பெருமை வந்து வீட்டில் குறைஞ்சிக்கிட்டே போகுது. நான்லாம் குழந்தையா இருக்கும் போது காலையிலலாம் நல்லா நிம்மதியாக இருப்பேன். நைட்டு எங்கள் அம்மாவை தூங்க விடாமல் கதறி கதறி அழுது எங்கள் அம்மாவோட தூக்கத்தை கெடுத்துட்டு நான் நிம்மதியாக தூங்குவேன். அப்புறம் இருந்தால் தான் நான் குழந்தைங்களோட பவுசு கூட்டிக்கிட்டே போகும். குழந்தைங்க சாப்பாடு ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவாங்களா, ஏன் அவங்ககிட்டயே கொடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அம்மா சாப்பாடு வச்சுட்டு நீயே சாப்பிட சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னாலே சாப்பிட முடியும். என்னன்னா நூடுல்ஸ் மாதிரி பாத்தி வருது, அதுக்கப்புறம் மாவு மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல, நம்மளே அரைச்சிட்டு நூடுல்ஸா கொண்டு வந்துட்டோமோ என்னன்னே தெரியல. ஆனா ஏதோ நல்லா இருக்கு. மிச்சம் வச்சிரும், அம்மா சாப்பிடட்டும். பாத்தீங்களா, நீங்களே குழந்தைக்கு ஊட்டி விட்டாலும் இங்க பாதி இங்க பாதி இங்க பாதின்னு இருக்கும். அது போய் அது கையில கொடுத்தீங்க அப்படின்னா அது இப்படிதாங்க சாப்பிடும். இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, குழந்தைங்க மிச்சம் வைக்கிறத யார் சாப்பிடுவா? அம்மா தானே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குளத்துல இருந்து உங்களுக்கு சாப்பிட தோணுமா? அதனால நான் சொல்றேன், நீங்களே ஊட்டி விட்டுருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஏன் சோகமா இருக்கீங்க தானே பாக்குறீங்க? சோ முடிய போதுல குட்டீஸ், அதான் வருத்தமா இருக்கேன். ஓகே குட்டீஸ், நம்ம ஷோவில் வந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் பயங்கரமாகவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் பல வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ண போகிறேன். உங்களோட வீடியோஸும் நம்ம ஷோவில் வர ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு மறக்காமல் உங்கள் வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். ஓகே டாடா, பாய் பாய். அதான் ஷோ முடிஞ்சிச்சுல, அப்புறம் ஏன் சோகமாக உட்காந்துருக்கீங்க? ஜாலியாக எல்லோரும் எந்திரிச்சு டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ்லாம் வேணாம். ஒரு குட்டீஸ் வந்து என்கிட்ட நேற்று நைட்டு கால் பண்ணி, அக்கா உங்கள் குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, உங்கள் அழகான குரலில் நீங்கள் பேசுகிறதே அழகாக இருக்குது, கொஞ்சம் பாடி காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படி சொன்னதுனால இன்னைக்கு நான் வந்து பாட்டு பாடப்போறேன். ஓகே ரெடியா? யாரும் இடத்த விட்டு எங்கே ஓடிடக்கூடாது, ஒரே இடத்துல உட்காருங்க, பாட்டு பாடப்போறேன் இப்போ. அப்புறம் கல் எடுத்து தக்கல் எடுத்து அடிப்பீங்க. ஓகே போயிட்டு வாங்க, நான் தனியா பாடிக்கிறேன். பாய் பாய்.